Selamu aleyküm ve rahmetullahi ve berekatuhu. Elhamdülillahi rabbil alemin. Ve la akibetu lil muttaqin. Ve la udvana illa ala zalimin. Ve salatu ve selamu ala eşrafil enbiyai vel mursalin. Ve ala alihi ve ashabihi ecma'in. Amma ba'd. Ganiyetil kuriye periyorhile, sahodere, sahoderihile. Allah Celle Şanahu ve Teala uriye pererulal. ஹிஜ்ரி 1441வது வருடத்தின் ஈதுல் அதஹா தியாக திருநாளை நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தியாக திருநாள் நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்தக்கூடிய ஒரு பெருநாளாக இருக்கிறது. குறிப்பாக கோவிட்-19 கொரோனா வைரஸ் காரணமாக இந்த வருடம் நோன்பு பெருநாளை ஒழுங்கான முறையில் கொண்டாட முடியாமல் வீடுகளிலே குடும்பங்களோடு அந்த பெருநாளை கொண்டாடிய நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரருளால் ஈதுல் அதஹா இந்த ஹஜ்ஜு பெருநாளை முடியுமானவரை நல்ல முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட கொரோனா வைரஸ் இன்னும் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை வீணாக படைக்கவில்லை என்று சொல்கிறான். அதேபோல இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மக்களிலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய சட்டதிட்டங்களை மதித்து உண்மை மூமினாக வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை பரிசாக வைத்திருப்பதாகவும் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் நாம் ஈமானில் உறுதியாக இருக்கிறோமா இல்லையா என்பதை சோதிப்பதற்கான பல ஏற்பாடுகளையும் அல்லாஹு தஆலா செய்கிறான். அவ்வாறு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சோதித்த மனிதர்களில் மிக முக்கியமான ஒருவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பல்வேறு கோணங்களிலே அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். இறுதியாக அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கிறான். இந்த விஷயத்தில் அவர் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறாரா இல்லையா என்று அல்லாஹு தஆலா சோதித்து பார்க்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அந்த சோதனையிலே வெற்றி அடைகிறார்கள். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மிகவும் அதிகமாக பாராட்டி புகழ்ந்து சொல்லுகிற அதே நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தொழுகைகளில் அத்தஹியாத் ஓதும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நினைவுபடுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஈமானோடு வாழ்வது என்பது இலகுவான ஒரு விஷயம் கிடையாது. ஈமானோடு வாழும்போது பல சோதனைகள் நம்மை சுற்றி வரும். அந்த சோதனைகளை கண்டு நாம் மனம் தளர்ந்து விடுவதோ அல்லது நம்முடைய ஈமானை அடகு வைத்து விடுவதோ தோல்விக்குரிய அடிப்படையாக அமைந்துவிடும். ஈமான் உறுதியாக இருந்தால் என்ன பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் உறுதியும் ஈமான் உள்ள மக்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிற மிகப்பெரிய ஒரு வரலாறு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்பதை நாம் புரிந்து கொள்வது இன்றைய இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த வேண்டும். உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருந்தும் பல லட்சம் மக்கள், ஆரம்ப காலங்களில் சுமார் 30 லட்சம் மக்கள் ஹஜ்ஜுக்கு வருவார்கள். பிற்பட்ட காலங்களில்
சில புனர் நிர்மாண வேலைகள் மக்காவிலே நடைபெறுவதனால் அந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டு 20-22 லட்சம் மக்கள் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு போய் வந்து கொண்டிருந்தார்கள். கடந்த வருடமும் அந்த அளவு மக்கள் ஹஜ்ஜுக்கு போய் வந்தார்கள். ஆனால் இவ்வருடம் வெறும் மக்காவில் இருக்கக்கூடிய 10,000 பேருக்கு மட்டுமே ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை சவுதி அரசாங்கம் வழங்கி அவர்கள் ஹஜ் கடமையை இப்போது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த இபாதத்துகளை கபூல் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஹாஜி அதாவது உலக மக்களில் யாரெல்லாம் ஹஜ் செய்வதற்கு ஆசையோடு இருந்தார்களோ அவர்களுடைய எண்ணங்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து எதிர்வரக்கூடிய வருடங்களில் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அனைவரும் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். ஹஜ் கடமை நமக்கு உணர்த்துகிற மிக முக்கியமான ஓர் அம்சம்தான் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமையாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜில் அவர்கள் சஹாபாக்களுக்கு பல உபதேசங்களை நசீஹத்துகளை வழங்கினார்கள். குறிப்பாக அரஃபா, மினா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களிலே வைத்து அவர்கள் பல செய்திகளை அவர்களுக்கு சொன்னார்கள். அதிலே குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யத்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅத், எனக்கு பிறகு நீங்கள் ஒருவர் மற்றவருடைய கழுத்தை வெட்டி காஃபிராக மாறிவிடாதீர்கள் என்று எச்சரிக்கையை விடுத்தார்கள். அதே போன்று அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கதிய இச அபுதஹுல் முசல்லூன ஃபி ஜசீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்திலே வாழக்கூடிய தொழுகையாளிகளை வழிகெடுக்கலாம் என்பதில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். அரேபிய தீபகற்பத்திலே வாழக்கூடிய தொழுகையாளிகளை வழிகெடுக்கலாம் என்பதில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். வலாக்கிம் பி தஹரீஷி பைனகும், இருந்தாலும் உங்களுக்கு மத்தியில் சண்டையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி அதன் மூலம் உங்களை வழிகெடுக்கலாம் என்பதில் அவன் உறுதியாக இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது கொள்கையை புரிந்து கொண்ட உங்களை ஷிர்கிலே நேரடியாக கொண்டு போய் தள்ள முடியாது என்று அவன் முடிவெடுத்த அதே நேரத்தில் உங்களுக்கிடையில் சண்டையை ஏற்படுத்தி உங்களுடைய மனங்களுக்கிடையில் குளறுபடிகளை ஏற்படுத்தி உங்களுக்கிடையில் வழிகேட்டை உருவாக்கலாம் என்பதில் அவன் உறுதியாக இருக்கிறான் என்று சொல்வதன் மூலம் இந்த சமுதாயத்தின் ஒற்றுமையை ஹஜ்ஜின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். அதே போன்று அரஃபா மைதானத்தில் நின்று கொண்டு சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ மகானிக்கும் ஹாதா வ ஷஹரிக்கும் ஹாதா, உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய மானங்கள், உங்களுடைய பொருளாதாரங்கள் அனைத்தும் இன்றைய நாள் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ அவ்வாறு புனிதமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள். இப்போ ஹஜ்ஜை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டு அல்லது செய்து கொண்டிருக்கும் போது இந்த உரையை நிகழ்த்தினார்கள் என்றால், இந்த உரை ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுடைய காலங்களில் நம்மால் நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு உரையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமை என்பது இந்த 1441வது ஆண்டில் ஹஜ் பெருநாளை கொண்டாடக்கூடிய நாம் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு சதித்திட்டங்களுக்குள் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாம் தீவிரவாதத்தை எதிர்க்கிறது, இஸ்லாம் பயங்கரவாதத்தை மிக வன்மையாக கண்டிக்கிறது, இஸ்லாம் ஜீவகாருண்யத்தை தூண்டுகிறது, மனித நேயத்தை வலியுறுத்துகிறது, நல்ல பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் இஸ்லாம் தூண்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்துன் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கே அன்பாக கருணையாக அனுப்பப்பட்டவர்கள் என்றெல்லாம் இருக்க, முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவும்
பயங்கரவாதிகளாகவும் காட்டுவதற்கான முயற்சிகள் சர்வதேச மட்டத்திலே மிக கவனமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள உலமாக்கள், முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர்கள், முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ள படித்தவர்கள், புத்திஜீவிகள், முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள கல்விமான்கள் அனைவரும் விழிப்படைய வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் இந்த சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தியாக திருநாளில் நாம் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி இந்த சமுதாயத்தின் ஒற்றுமைக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்களாகவாவது நாம் மாற வேண்டும். என்னால் பிரிவினைகளோ, என்னுடைய குடும்பத்தில் பிரிவினைகளோ, என்னுடைய நண்பர்கள் மத்தியில் பிரிவினைகளோ, என்னுடைய நான் வாழக்கூடிய மஹல்லாவில் ஜமாஅத்தில் பிரிவினைகளோ வந்து விடாமல் நான் இருக்க வேண்டுமென்று ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த நாளில் முடிவெடுப்பாராக இருந்தால் பெரிய அளவில் பிரிவினைகளை தவிர்த்து ஒற்றுமையை கட்டியெழுப்ப நம்மால் முடியும் என்பதை இந்த தியாக திருநாளில் நாம் அனைவரும் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திருநாள், இந்த பெருநாள் தியாகத்தோடு சம்பந்தப்பட்டது என்ற அடிப்படையில் இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய நாம் எல்லை மீறி விடாமல், மார்க்க சட்டங்களுக்கு புறம்பாக நடந்து விடாமல், நாம் அல்லாஹுடைய சட்டங்களை பேணி நல்ல முறையில் அல்லாஹுக்கு பொருத்தமாக இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும். குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே உதுஹியா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுகிற போது நாட்டு சட்டங்களையும் ஒழுங்குகளையும் மதித்து அந்த உதுஹியா என்கிற இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய தக்பீரை, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீரை அதிகமாக இந்த நாட்களிலே சொல்லி அல்லாஹுடைய திருப்தியையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து நல்ல காரியங்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. தக்கப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும் ஸாலிஹல் அமால். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.